நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நம் இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட IMS கிர்பான் என்ற ஏவுகணை எதிர்ப்பு. சிறிய ரக போர்க்கப்பலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியட்நாம் நாட்டிற்கு பரிசாக வழங்கினார். 2 நாள் பயணமாக இந்தியாவிற்கு வியட்நாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பான் வான் கேங் வந்தார். இந்த இருதரப்பு சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்புகள், கடல் சார்பாக பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்தது. அமலாக்கத்துறை சோதனையில் உதயநிதி அறக்கட்டளை வாயிலாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததற்கான ஆவணங்கள் கிடைத்துள்ளன. அதன் அடிப்படையில் அறக்கட்டளைக்கு தொடர்புடைய வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமலாக்கத்துறையை தொடர்ந்து SFIO எனப்படும் தீவிர மோசடி விசாரணை அமைப்பையும் களமிறக்கி விசாரிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல். திருவாரூர் அருகே காட்டூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவாக புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் திருவாரூர் ஓடம் போக்கி ஆற்றில் தூர்வாரும் பணிகளை நேற்று முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இருசக்கர வாகனங்களுக்கு 8% கார்களின் வகைக்கு ஏற்றாற்போல் 10-15% வரையும் சாலை வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வாகனங்களுக்கான சாலை வரியை 5% வரை உயர்த்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதால் வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கும் சூழல் உள்ளதாக தகவல். கோவை வெள்ளலூர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் 2816 குடியிருப்புகளைச் சேர்ந்த பெண்களுக்கும் கோவை கல்லாமேடு கீரநத்தம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள பெண்களுக்கும் தையல் பயிற்சி இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வாரிய திட்டப்பகுதி மாணவ மாணவியருக்கு கம்ப்யூட்டர், ஆங்கில பேச்சு பயிற்சி உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அதிக வேகம், சிக்னல் மீறுதல், வண்டி ஓட்டும்போது மொபைல் போன் பேசுதல், குடிபோதையில் இருத்தல், வாகனத்தில் அதிக நபர்களை ஏற்றுவது, இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் போடாதிருத்தல், கார் சீட் பெல்ட் போடாதிருத்தல், இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்வோர் ஹெல்மெட் அணியாதிருத்தல் போன்ற 8 விதமான விதிமீறல் தொடர்பாக தீவிர வாகன சோதனையில் ஈடுபடுமாறு போலீசாருக்கு DGP சைலேந்திரபாபு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.